ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த வெள்ளம் பாதிப்பு குறித்து நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு செய்தி ஆலோசனை நடத்திருக்கிறாங்க. அதுல நிதி தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்படுமா என்ற கேள்வியை தாண்டி தமிழ்நாடு அரசின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்வது என்பது நிர்மலா சீதாராமனுக்கு வாடிக்கையாகிவிட்டது. சத்தமாக பொய் பேசினால் அது உண்மையாகிவிடும் என்கின்ற நினைப்பிலேயே இப்படி ஒரு பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன். அவருடைய உடல் மொழி, அவர் வந்து இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று ஆணவத்தோடு சொன்ன போக்கு, அமைச்சர் உதயநிதிக்கு எதிர்வினையாற்றுவதாக நினைத்து கொண்டு அவர் தமிழ்நாடு அரசை கேவலப்படுத்திய அந்த நடவடிக்கை, இவையெல்லாம் எதையுமே கிஞ்சித்தும் ஏற்க முடியாத ஒரு பேச்சாகத்தான் நேற்று அவருடைய பேச்சு இருந்தது. முதலமைச்சர் ஒரு தார்மீக அடிப்படையில் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு, பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு பிரதமர் அலுவலகம்தான் அவகாசம் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் முதலமைச்சரை விட பிரதமர் பொறுப்பு என்பது உயர்ந்த பொறுப்பு. எல்லா முதலமைச்சர்களுக்கும் சேர்த்து அவர்தான் பிரதமர். ஆனா பிரதமருக்கு இவர் முதலமைச்சர் அல்ல, இவர் தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர். இந்த ரேஷியோவை நீங்க புரிஞ்சுக்கணும், அதிகார ரேஷியோவை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுக்கு முறையில் பிரதமர் தான் மேல் இருக்கிறார், அதற்கு அடுத்த இடத்தில் தான் முதலமைச்சர் இருக்கிறார். எனவே அவரிடத்திலே தேதி கேட்டால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரம் கொடுத்து பிரதமரை பார்ப்பதற்கு அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை, இவர் டெல்லிக்கு போயிருக்கிறார். இந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லை என்று சொன்னால், இந்த அறிவு ஞானமெல்லாம் இருந்தும் வேண்டுமென்றே மக்களிடத்திலே பொய் பரப்புரையை செய்ய வேண்டும் என்பதற்காக நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். முதல் முதலில் முதலமைச்சர் அவர்கள் அவகாசம் கேட்டது காலையில் சந்திப்பதற்கு தான். நேற்றைக்கு நிதித்துறையினுடைய அமைச்சரான தெங்கம் தென்னரசு மிக தெளிவாக அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். காலையில் சந்திப்பதற்கு நேரம் கேட்டபொழுது, முதலில் நேரம் தந்ததற்கு பிறகு பிரதமர் வேறு வேறு அலுவல்களில் இருக்கிறார், எனவே மாலையில் சந்தித்துக் கொள்ளலாம் என்று பிரதமர் தரப்பில் இருந்துதான், பிரதமர் அலுவலகத்தில் இருந்துதான் தகவல் முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டது. முதலமைச்சர் மாத்தல. அதன் பிறகு அவர் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்று விட்டு இரவு சந்தித்தார். நீங்க போய் களத்துல நின்றிருக்க வேண்டாமா? நீங்க எப்படி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்தீங்கன்னு இரண்டு பெண்கள் ஆடை அவிழ்க்கப்பட்டு வீதிகளில் நிர்வாணமாக ஓடினார்கள். எங்க? மணிப்பூர் மாநிலத்துல. அதனுடைய தாக்கம் அடங்குவதற்குள், அந்த சூடு தணிவதற்குள், அந்த ஒரு அவல காட்சிகள் கண்களை விட்டு மறைவதற்குள்ளாக இல்லாத என்டிஏ கூட்டணிக்கு விருந்து வைத்துக் கொண்டிருந்தார் பிரதமர். அது குறித்து பேசுவாரா நிர்மலா சீதாராமன்? ஒன்று. இன்னொன்று, இந்த வானிலை ஆய்வு மையம் குறித்து அப்பட்டமான பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன். இந்தியாவிலேயே ஹை டெக்னாலஜி, அதாவது உச்சபட்சமான தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிற ஒரு ஆய்வு மையமாக சென்னையினுடைய மண்டல ஆய்வு மையம், வானிலை ஆய்வு மையம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன ரொம்ப வேடிக்கையான செய்தின்னு சொன்னா, ஷீ இஸ் பிளேயிங் வித் நம்பர்ஸ் அப்படிதான் நம்ம சொல்லணும். அதாவது எண்ணிக்கையில விளையாடுறதுக்கு இல்ல, மில்லி மீட்டர் சென்டிமீட்டர்ல ரொம்ப லாவகமாக நேற்று விளையாடி இருக்கிறார். அவர் சொல்றாரு, 12ஆம் தேதியே கணிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு முறையான தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சரி ரைட்டு, என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்கன்னு அவருடைய செய்தியிலிருந்தே நான் சொல்றேன். 64 மில்லிமீட்டரிலிருந்து 124 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும்னு நாங்க சொல்லிட்டோம். இது பாக்குற பொது மக்களுக்கு எப்படி புரியும்னா, என்னப்பா 92 94 தானே இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்ப 124 வரைக்கும் பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்களே, அப்ப முன்கூட்டியே சொல்லிட்டாங்கன்னா. நம்ம சொன்னது மில்லிமீட்டர்ல, மழை பெய்ததுனுடைய அளவுகோலை நம்ம கணக்கிட்டு சொல்றது சென்டிமீட்டர்ல. சராசரியாக ஒவ்வொரு பகுதியிலும், தென் மாவட்டத்துல தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை போன்ற பகுதிகளில் பெய்த மழையினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 97 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு சராசரியா, 97 சென்டிமீட்டர். இந்த அம்மா 124 மில்லிமீட்டர்னு சொல்றாங்க. 124 மில்லிமீட்டருங்கிறது 12 சென்டிமீட்டர் தான். மழை பெஞ்சது எவ்வளவு? 97 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர் எங்க இருக்கு? 97 சென்டிமீட்டர் எங்க இருக்கு? அப்போ 12 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லுது, ஆனா மழை 97. சார், ஒரு 12% தான் சார் சொல்லியிருக்கிறாங்க கணிச்சவங்க. மீதி இருக்கக்கூடிய சதவீதத்தை கணக்கில் கொண்டு இந்த பேரிடரை தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக கையில் எடுத்திருக்கிறது. உண்மையிலேயே ஒரு 80 சென்டிமீட்டர் மழை பெய்யும்,
அல்லது 70 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தா தமிழ்நாடு அரசு இந்த மழையை முறையாக எதிர்கொண்டிருக்கும். இது வானிலை ஆய்வு மையத்தினுடைய தோல்வியா இல்லையா? இன்னொரு செய்தி, 2018 அந்த டாப்ளர் ரேடார் அந்த கருவி இருக்கு இல்லையா, அது வந்து பழுதடைந்துருச்சுன்னு சொல்லி ஒரு கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்கிறாரு. அதன் பிறகு அது சரி செய்யப்படவே இல்லை. 2020 மீண்டும் கடிதம் எழுதுறாரு. எப்போ? இந்த வருதா புயலுக்கு பிறகு மீண்டும் கடிதம் எழுதுகிறார். 2020 அந்த டோப்ளர் கருவி சரி செய்யப்படல, அதனால் மிகப்பெரிய இடர்பாடை எங்களுடைய மாநிலம் சந்திக்கிறதுன்னு. யாரு? இவங்க கூட்டணியில் இருந்த, இவர்கள் வளர்த்தெடுத்த கை குழந்தையாக இருந்த எடப்பாடி பழனிசாமி எழுதிய கடிதம். அந்த கடிதத்துக்கும் பதில் இல்லை. அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்கு பிறகு, அந்த அதிகாரத்திற்கு அவர் வந்த 2 மாதத்தில் தான் ஒன்றிய அரசு அந்த டோப்ளர் கருவிய சரி செய்து கொடுத்தாங்க. அதுவும் சரி செய்து கொடுத்ததினுடைய லட்சணம் என்னங்கிறது இப்ப நம்ம கண் கூட நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் சொல்றோம். நம்ம ஒண்ணும் சொல்லல, நம்மளுடைய சொந்த கருத்து இல்ல. 97 சென்டிமீட்டர் பெய்த மழைக்கு 12 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லியிருக்குது அந்த டோப்ளர் கருவி என்று சொன்னால். எவ்வளவு ஹை டெக்னாலஜி உடைய அந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய லட்சணம் இதுதான். நம்ம ஏற்கனவே ஒபீனியன் தமிழ் வாயிலாகவே பேசி இருக்கிறோம். இதை வந்து சரி செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்று சொல்லி, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, ஒன்றிய அரசு தான் சரி செய்ய வேண்டும். ஒன்று. இன்னொன்று, ரெஸ்கியூ ஃபோர்ஸ் எல்லாம் வந்தாங்க, டாஸ்க் ஃபோர்ஸ் 5 படைகளும் சேர்ந்து வந்து 40,000 பேரை மீட்டாங்கன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அடுத்து அந்த ரெஸ்கியூ ஃபோர்ஸ் 4,500 பேரை மீட்டாங்கன்றாங்க. இப்ப 40,000 பேரை மீட்டது உண்மையா அல்லது 4,500 பேரை மீட்டதாக சொல்கிறார்களே, இது உண்மையா? எது உண்மை என்பதை நிர்மலா சீதாராமன் சொல்லணும். இன்னொன்று, நாங்கள் என்ன பிச்சையா கேட்கிறோம் தமிழ்நாட்டுக்கு? நீங்க என்ன ஆபத்து பாந்தவனாக வந்து காப்பாற்றணும்னு கேட்கிறோமா? எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு! உடனே நாங்கள் அனுப்பி வைத்தோம், உன்னுடைய கடமை அது, நீ அதை செய்ய வேண்டும். சார், சட்டம் தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் தலைமை செயலாளர். ஒரு பேரிடர் வருகிறது என்று தெரிந்தவுடன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஸ்கியூ ஃபோர்ஸ், அதுக்கு பேரு வந்து ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆபரேஷன் பேரு. அந்த ஆபரேஷன் செய்வதற்கு கடிதம் எழுத வேண்டும் தலைமைச் செயலாளர். தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதி 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆபரேஷனுக்கு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து களத்துல நிக்கணும், 24 மணி நேரத்துல வரணும். அதுதான் ரெஸ்கியூ ஃபோர்ஸ். இது வந்து ஒவ்வொரு மாநில அரசுக்கும் தரப்பட்டிருக்கிற உரிமை. ஒருவேளை தலைமைச் செயலாளரால அந்த கடிதத்தை கொடுக்க முடியவில்லை, தலைமைச் செயலாளருக்கு அது கவனத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், மாவட்ட கலெக்டரே இதை செய்ய முடியும். யார் வரைக்கும் கொடுக்க முடியும்? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வரைக்கும் கொடுக்க முடியும். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை ரீச் பண்ண முடியலையா, அடுத்த படிநிலை இருக்கு, சதன் கமாண்டோ. இந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இவற்றை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தென்பகுதி இருக்குல்ல, இந்த சதன் கமாண்டோவுக்கு கடிதம் எழுதுனா அந்த சதன் கமாண்டோவே 5 படைகளில் முக்கிய படைகள். இது எதது படைகள் தேவைப்படுது? வான்படை தேவைப்படுதா, கப்பல் படை தேவைப்படுதா, இராணுவம் தேவைப்படுதா? உடனடியாக 24 மணி நேரத்துக்குள்ள அனுப்பி வைக்கணும். இது எங்களுக்கு இருக்கிற உரிமை. நீங்க ஒண்ணு எங்களை காப்பாத்துறதுக்கு பிச்சை போடல, இதை நிர்மலா சீதாராமன் உணர்ந்துக்கணும். ஒன்று. இன்னொன்று, அடுத்தடுத்து பொய்களை சொல்லிக்கொண்டே போகிறார். இந்த ரிலீஃப் ஃபண்ட் விஷயத்துல முதல்ல தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது, மாநில பேரிடராக அறிவிப்பதற்கே சில நாம்ஸ் இருக்கு. மாநில பேரிடராக அறிவிப்பதற்கு ஒன்றிய அரசு எதற்கு? எங்களிடத்திலே அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் மாநில சுயாட்சி எழுப்பிய மாநிலம், மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்த மாநிலம். மாநில பேரிடராக அறிவிப்பதற்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, நாங்கள் அதை செய்வோம். ஆனா தேசிய பேரிடராக இதை அறிவிக்கவில்லை, இதுவரைக்கும் அறிவித்ததே இல்லை. ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுதான் பேசுதா தெரியாம பேசுதானே தெரியல. 2006 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துலதான் என்டிஆர்எஃப் ஆக்டே வந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்டிஆர்எஃப் ஆக்டே கிடையாது. என்டிஆர்எஃப் ஆக்ட் வந்ததுக்கு பிறகுதானே தேசிய பேரிடர் அறிவிக்க முடியும். சுனாமிக்கே அறிவித்தது இல்ல, இந்த புயலுக்கு எல்லாம் அறிவிக்கணுமா? இது வரைக்கும் நாங்க அறிவிச்சதே இல்ல அப்படின்றாங்க. இது வரைக்கும் அறிவித்ததே இல்லை என்று ஒரு செய்தியை சொல்றாங்கல்ல. குஜராத்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெருமழை பெய்தது, அப்ப தேசிய பேரிடராக அதை அறிவித்தது அரசு. எப்படி அறிவிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசிடம் இருந்து ஒரு அறிக்கையை பெற்றுக்கொண்டார்கள். வரலாறு காணாத மழை, வரலாறு காணாத புயல், இதுவரை ஏற்படாத பாதிப்பு குஜராத்தில் ஏற்பட்டிருக்கிறது, எனவே தேசிய பேரிடர் மேலாண்மை இதை கருத்தில் கொள்ளணும்னு மாநில அரசுகிட்ட இருந்து ஒரு அறிக்கையை வாங்கி, அந்த அறிக்கையின் அடிப்படையில நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், நல்லா புரிஞ்சுக்கங்க, என்டிஆர்எஃப்னுடைய ஃபண்டில் இருந்து சுமார் 22,000 கோடி ரூபாயை ஒதுக்கி கொடுத்தாங்க.
குஜராத் மாநிலத்துக்கு. 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கி தரப்பட்டது குஜராத் மாநிலத்துக்கு. இதெல்லாம் ஆதாரப்பூர்வமா இருக்கு. எங்கேயாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்களே, உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் இதை சொல்லி இருக்க வேண்டும். அந்த இடத்தில் பத்திரிகையாளர்கள் மீது உண்மையிலேயே வருத்தம் ஏற்படுகிறது. பத்திரிகையாளர்கள் அதை சொல்வதற்கு தவறிவிட்டார்கள். ஒன்று, இப்ப நாங்க கேட்டதுக்கு முன்கூட்டியே கொடுத்துட்டோம். என்ன முன்கூட்டியே நீங்க கொடுத்தீங்க? ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்ட நீங்க கொடுத்தீங்க, அது எங்களுக்கு தர வேண்டிய உரிமை. நீங்க ஒண்ணும் பிச்சைப்படல. நேத்து அந்த அம்மாவினுடைய உடல் மொழியை தமிழ்நாட்டிற்கு ஏதோ பிச்சைப்படு. எங்களுடைய வரிப்பணம் ஜிஎஸ்டியை உண்டு கொளுத்து கொண்டிருக்கிற மாநிலங்களை வைத்து அதிகாரத்தில் வைத்துக் கொண்டு எங்களுடைய மாநிலத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிற எங்கள் வியர்வையும் ரத்தமும் ஜிஎஸ்டியாக நாங்கள் செலுத்திய தொகையில் 10% கூட நீங்க திருப்பி கொடுக்கல. நீங்க கொடுத்தது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, நாங்க கேட்கறது நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு. நீங்க இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை நாங்க கேட்டாலும் கேட்கலனால நீங்க கொடுத்துதான் ஆகணும். அவர் நிதித்துறை அமைச்சராக எப்படி இருக்கிறாருன்னே தெரியல. அவர் என்ன சொல்றாரு, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து கொடுத்தது மாதிரி அதுல இருந்து ஒரு பைசா கூட இன்னும் கொடுக்கல சார். இன்னொன்று, நேற்று அண்ணன் தங்கம் தென்னரசு அழகா சொன்னாரு, 145,000 கோடி ரூபாய் கடந்த 8 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட தொகை, ஆனால் கொடுக்கப்பட்ட தொகை வெறும் 4% தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 125,000 கோடியில 4% எவ்வளவுன்னு கணக்குல எடுத்துக்கங்க. நீங்க நான் ஏற்கனவே குஜராத்துக்கு தரப்பட்ட தொகை எவ்வளவுன்னு சொல்லியிருக்கேன், அதை நீங்க கணக்குல எடுத்துக்கங்க. அப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறீர்கள். ஒரு பேரிடர் காலத்தில் கூட ஒரு அரசியல் கட்சியை போல நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஒன்றிய அரசாக நீங்கள் செயல்படவில்லை. நேற்று அந்த அம்மா பேசியது எல்லாமே அப்படியே அண்ணாமலை எழுதி கொடுத்ததையே பேசுறது மாதிரியே இருந்துச்சு. ஒரு ஒன்றிய அரசினுடைய நிதித்துறைக்கு அமைச்சர் சார் 3வது இடத்துல இருக்காங்க சார். அந்த அம்மா பிரதமருக்கு அடுத்து உள்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு 3வது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பு உணர்ந்து இவங்க சொல்றாங்க உதயநிதி வந்து நாக்குல வந்து இதோட பேசணும், நரம்போட பேசணும், ஏதோ வார்த்தைகள் எல்லாம் வந்து சொன்னாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதற்காக சொன்னாரு, அதை பேசுவதற்கு அந்த அம்மா தயாரா? நாங்க என்ன ஏடிஎம்மான்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் கேட்டாரு, நீ ஏடிஎம்மா? எங்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு உண்டு கொளுத்து கொண்டிருக்கிற மாநிலங்களுக்கு பண விநியோகம் செய்கிற ஒரு புரோக்கர் வேலையை இந்த அரசு செய்கிறது, எங்களுக்கு ஏடிஎம் அல்ல. நீங்க நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறோம். பேரிடருக்கென்று எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை தாருங்கள் என்று கேட்கிறோம். இதுல இந்த அம்மா சொல்றாங்கல்ல பேசுனது தவறுன்னு. 2014 தேர்தல் பிரச்சாரத்துல அகமதாபாத்ல மோடி பேசினாரு. இன்றைக்கும் காணொலி காட்சி இருக்கு, தேவைப்பட்டா நிர்மலா சீதாராமனுக்கு நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புவோம். இந்த பேரிடர்களுக்கு முன்பாக ஒரு ஊக்கத்தொகை என்று அந்தந்த மாநிலங்களில் சில இடங்கள்ல காங்கிரஸ் கொடுத்தாங்கல்ல, அப்ப நாங்க பணம் கொடுத்தோம்னு காங்கிரஸ் செய்த பிரச்சாரத்துக்கு ஹிந்தியில கேக்குறாரு, என்ன உங்க பாப்கா பைசாவா நீங்க கொடுத்தீங்க? பாப்னா அப்பா. ஹிந்தியில கேக்குறாரு, பாப்கா பைசாவா கொடுத்தீங்க? ஓ சர்க்கார் கா பைசா அவர் சொல்றாரு. அண்ணா அப்ப மோடி பேசலாமா? உங்க அப்பா வீட்டு காசையா கொடுத்தீங்கன்னு மோடி அன்றைக்கு பேசியதைத்தான் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். உதயநிதி ஸ்டாலினாவது அந்த கருத்தில் முரண்பாடு இருக்கிறது என்று மூத்தவர்கள் எடுத்து சொன்னவுடன் மரியாதைக்குரிய உங்களுடைய தகப்பனார் என்று அவருடைய கருத்தில் இருந்து கொஞ்சம் பின்வாங்கி விட்டார். என்ன மரியாதை கருதினார், மரியாதை கருதி அந்த விஷயத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து நயமாக சொன்னார். மோடி இதுவரை அப்படி பேசியதற்கு வருத்தம் தெரிவித்ததுண்டா? அன்னைக்கு அப்பா விட்டு காசான அகமதாபாத்ல மோடி பேசினதற்கு இதுவரை வருத்தம் தெரிவித்திருக்கிறாரா? அல்லது நான் பேசியது வேறு துணியில் புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிக்கிறார். அதற்கு கேட்பதற்கு வக்கு இருக்கிறதா நிர்மலா சீதாராமனுக்கு? அதை பேசுவதற்கு திராணி இருக்கிறதா நிர்மலா சீதாராமனுக்கு? உதயநிதி ஸ்டாலின் குறித்து நீங்க பேசுறீங்க, இன்னொன்று நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இன்றைக்கு அமைச்சர் ஆகியிருக்கீங்க, உங்க அப்பா ஓட்டு காசுலயே அமைச்சர் ஆகின. அம்மா காசு கொடுத்தெல்லாம் தேர்தல்ல நிக்கிறது, காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குறது உங்க வேலை, அது திராவிட இயக்கத்தினுடைய வேலை இல்ல. நான் இன்னொன்று சொல்றேன், அவர் அவங்க தாத்தாவுடைய உழைப்புல தான் எம்எல்ஏ ஆயிருக்காரு, அவர் அவங்க தாத்தாவினுடைய உழைப்புல தான் அமைச்சராயிருக்காரு. யார் தெரியுமா அவங்க தாத்தா? அவங்க தாத்தாவோட பேர் தந்தை பெரியார். ராஜகோபால் ஆச்சாரியும் வெங்கட்ராமனும் தான் அரசியலில் இருக்க முடியும் என்கின்ற காலத்தை மாற்றி ஸ்டாலினும் மா சுப்பிரமணியமும் தங்கம் தென்னரசும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த அதிகாரத்துக்கு வர முடியும் என்பதற்கு வித்திட்டார்ல, அதுதான் அவங்க தாத்தா. அவங்க தாத்தா பேரை சொன்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்துல கிடுகிடுத்துரும், அவை குறிப்பில இருந்து நீங்க நீக்கிடுவீங்க. அதனால அழுத்தமா சொல்றோம், அவங்க தாத்தா பேரு தந்தை பெரியார். அதனால இந்த கதையெல்லாம் நீங்க வேற யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும். இனி ஒரு முறை தமிழ்நாடு விஷயத்தில் இது போன்றது ஒரு நடவடிக்கை நிர்மலா சீதாராமன் பேசினால் தமிழ்நாடு அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நிர்மலா சீதாராமன் புரிந்து கொள்கிற வகையில் எதிர்வினை. சார் உண்மையிலேயே நான் சொல்றேன் சார், நேற்று இரவு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த நேரத்துல நான் யாரை தெரியுமா ரொம்ப மிஸ் பண்றேன்? அண்ணன் பிடிஆரை ரொம்ப மிஸ் பண்றேன். பிடிஆர் மட்டும் இந்நேரம் நிதியமைச்சராக இருந்திருந்தால் அடுத்த 1 மணி நேரத்தில் புள்ளி விவரங்களோடு மக்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பார்.
அவர் இல்லாததை இந்த அதுக்காக அண்ணன் தங்கத்தனரசை நான் குறை சொல்லலைன்னு நான் சொல்லலை. அவர் பக்குவப்பட்ட அரசியல்வாதி. ஆனா இந்த அதிகார திமிருக்கு எந்த துணியில் பதில் சொல்ல வேண்டும் என்று அண்ணன் பிடிஆருக்கு தான் தெரியும். அவர் இல்லாததை ரொம்ப நான் மிஸ் பண்ண, ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ சென்னை வெள்ளம் ஏற்பட்ட போது நிர்மலா சீதாராமன் இது போன்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தல. ஆளுநர் ரவி எங்க இருந்தாருன்னே தெரியல. ஆனா தென் மாவட்டத்துல அப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்ட உடனே ஆளுநர் ரவி வந்து மாநில அரசு அதிகாரிகளையும் ஒன்றிய அரசு அதிகாரிகளையும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறோம் அப்படின்றாரு. ஆனா மாநில அரசு அதிகாரிகள் புறக்கணிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு இவ்வளவு வெள்ளத்துல மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தென் மாவட்டத்துல, அப்ப கிறிஸ்துமஸ் விழாவை நம்ம எதுக்கு நடத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துமஸ் விழாவை ஆளுநர் மாளிகையில ரத்து பண்றாரு. இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர் சந்திப்பு, அதாவது சென்னையில் ஏற்பட்ட போது அமைதி காத்த ஆளுநர் ரவியும் நிர்மலா சீதாராமனும் தென் மாவட்டத்திற்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் குதித்து கொண்டு வருவதும் மீட்டிங் போடுவதும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதும் அரசை குறை சொல்வதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதோட அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் மாவட்டத்தில் ஒரு பேஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப காலமாவே முயற்சி பண்றாங்க. அதற்காக சில சாதிய அமைப்புகளை கையில் எடுத்து அவர்கள் அதற்கான வேலைகளை துவங்கி இருக்கிறார்கள் கடந்த 5 ஆண்டுகளாக. அதை வெளிப்படையாக நம்ம ஒற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா, சென்னையில பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த முகமும் இல்லை, முகவரியும் இல்லை. சென்னை முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. இன்றைக்கு இல்லை, அது அண்ணா காலத்தில் இருந்து அப்படித்தான். இடையில ஜெயலலிதா காலத்துல கொஞ்சம் இடர்பாடுகள் அதுல இருந்தது, அதன் பிறகு திமுக மீண்டும் ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. பாரதிய ஜனதா கட்சிக்கு முகம் இல்லை. ஆனா தென் மாவட்டத்துல அப்படி இல்லை. திருநெல்வேலியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எனவே தென் மாவட்டத்துல 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதித்துவமாக பெற்றுவிட்டார்கள். இன்னொன்று, நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுகிற இடமாக இருப்பது கன்னியாகுமரி தான், அதுவும் தென் மாவட்டத்தில் இருக்கு. எனவே தென் மாவட்டத்தை நோக்கித்தான் அவர்கள் அரசியலை நகர்த்துவார்கள் எப்போதுமே. நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க, சென்னைக்கு வரல. இவர் வந்து முதலமைச்சர் களத்துக்கு வரலன்னு சொல்றாரு. பிரதமர் இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? ஹெலிகாப்டர்ல போய் ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய மாநிலத்துல மழை பெஞ்சிருக்கு சார். ஹெலிகாப்டர்ல போய் பாக்குறாரு, எவ்வளவு தெரியுமா மழை பெஞ்சது? 52 சென்டிமீட்டர் தான் மழை பெய்திருந்தது. 52 சென்டிமீட்டருக்கே ஹெலிகாப்டர்ல போய் பார்த்த மோடி 97 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறதே வந்து பார்த்தாரா? இது வரைக்கும் அவருக்கு பார்ப்பதற்கு நேரம் இல்லை, அதை கேட்பதற்கு திராணியும் இல்லை, தெம்பும் இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அது வந்து பார்த்திருக்கிறாம்ல. ஏற்கனவே நீங்க சென்னையில போன முறை வந்து வெள்ளம் வந்தப்ப போய் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்ல தக்காளியும் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அந்த மாதிரி போஸாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அதுவும் இந்த முறை செய்யல. இந்த கேள்வியை நம்ம அவர்களை நோக்கி வைக்க வேண்டியிருக்கு. தென் மாவட்ட அரசியல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலுக்கு கை கொடுக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த கிறிஸ்துமஸை கேன்சல் பண்ணதெல்லாம் உண்மையிலேயே என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா சொன்னீங்க, சென்னையில இருக்கும் போது கேன்சல் பண்ணியிருந்தா கூட அதுல எதையாவது பிரயோஜனம் இருக்கு. ஆனா சென்னையை விட்டு புயல் மலை தென் மாவட்டத்துக்கு போன பிறகு சென்னையில் நடக்கிற கிறிஸ்துமஸ்னால கேன்சல் பண்ணாங்க. தீபாவளி விழாவை கேன்சல் பண்ணிடுவாங்களா? ராம நவமியா இருந்தாக்க அதை கேன்சல் பண்ணிருப்பாங்களா? சிறுபான்மை மக்கள் கொண்டாடுகிற விழா, ஒரு கண் துடைப்புக்காக ஐவாஷுக்காக அந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு தேதி அறிவிச்சாங்க. இதை காரணம் காட்டி உடனே அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. எனவே அதெல்லாம் பெருசா எடுத்துக்க தேவையில்லை. நம்ம ஏன் ரவி களத்துக்கு வரலன்னு எல்லாம் கேட்க தேவையில்லை. ரவி யாரு சார்? நம்ம கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிற ஒரு அரசு அதிகாரி சார் அவரு, அவ்வளவுதான். அவர் துறை சார்ந்து ஏதாவது இருந்தா நம்ம அவரை கேட்கலாம். இந்த விஷயத்துல நம்ம அவரை கேட்க தேவையில்லை. அவர் ஒரு சேலரிடு எம்ப்ளாயி, அவ்வளவு. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவரையே வந்து பாக்கணும். அவர் யார் சார் வந்து பாக்குறதுக்கு? அவரெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அந்த கோரிக்கையெல்லாம் நம்ம வைக்கவே தேவையில்லை. நம்ம சம்பளம் கொடுத்தா ராஜ்பவன்ல சாப்பிட போறாரு, இல்லைன்னா பட்னியா கிடக்க போறாரு அவரு, அவ்வளவுதானே. அவர் ஒரு அரசு அதிகாரி தான், நம்ம கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறார் சார் அவர். அவரெல்லாம் வந்து மக்கள் பிரதிநிதி அல்ல, அவர் வந்து பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா அமைச்சர் பெருமக்கள், ஒன்றிய அமைச்சர்கள் ஏன் இதுவரை களத்துக்கு வரவில்லை என்கின்ற கேள்வியை நம்ம அவர்களை நோக்கி வைக்க வேண்டியிருக்கு. ஆனா உண்மையிலேயே நான் ஒண்ணு சொல்றேன், இந்த தென் மாவட்ட பாதிப்பில் முழுமையாக களத்தில் நின்றது திராவிட முன்னேற்ற கழகம். வேற எந்த கட்சியும் உரிமை கோர முடியாது. ஏன் என்று சொன்னா, தன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நாடாளுமன்றத்திலிருந்து. நாடாளுமன்ற மைய மண்டபத்திலிருந்து எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உரிமை குரல் எழுப்புகிற போது டூ வீலர்லயும் மார்பளவு தண்ணீர்லயும் ஒரு பெண்ணென்று கூட பாராமல் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் களமாடியவர் கனிமொழி. அதை யாருமே மறந்துட முடியாது. எல்லா புகைப்படங்களும் இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது, காணொலி காட்சிகள் இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது. அவரை போன்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரை களமாடியதாக நான் என்னுடைய வரலாற்றில் பார்த்ததே இல்லை. வீதிக்கு போனா மக்கள் கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளார போய் எங்க வீட்டை பாருங்கம்மா இப்படி ஆயிடுச்சுமான்னு காட்டுகிற அளவிற்கு மக்களோடு இணைந்து இந்த முறை அவர் பணியாற்றி இருக்கிறார். அவர் களத்துல இல்லைன்னா தூத்துக்குடியில இன்னும் மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். இன்னொரு செய்தியை இதுல சொல்லி ஆகணும். நான் ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்ல வந்த செய்தியில ஒண்ணு விடுபட்டு போச்சு.
இந்த 4500 பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டதாக நேஷனல் டாஸ்க் போர்ஸ் சொன்னாங்கல்ல, இந்த அம்மா 40,000 பேரை மொத்தமாக ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்கன்னு நேத்து தலைமைச் செயலாளர் மீனா சொல்லியிருக்கிறார். அப்போ சிவதாஸ் மீனா சொல்லி இருக்கிற தகவல் அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிற தகவல், அதையே வந்து நிர்மலா சீதாராமனும் ஒப்புக்கொண்டாங்க. ஆனா தென் மாவட்டத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல முதலமைச்சர் பேசினா, அதான் சார் அவருடைய மாண்புக்கும் நிர்மலா சீதாராமனுடைய மாண்புக்கும் உள்ள வேறுபாடு, ஒன்றிய அரசினுடைய டாஸ்க் போர்ஸோடு இணைந்து நம்முடைய மாநில காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் நம்முடைய மாநில அதிகாரிகளும் 40,000 மேற்பட்டவர்களை மீட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அவருடைய மாண்பு. நீங்க 10% தான் பணியாற்றினீங்க, ஆனா 90%ஓடு சேர்த்து உங்களையும் 100% அறிவிச்சாருல, அது அவருடைய அரசியல் நாகரிகம், அதுதான் ஒரு தலைமைத்துவத்தினுடைய பண்பு. ஆனா நீங்க நேற்று என்ன பேசுறீங்க, மாநில அதிகாரிகளும் செயல்பட, என்னமோ மாநில அதிகாரிகள் எதுக்கோ செயல்பட்டிருந்தால் அவர்களுக்கு நன்றின்னு சொல்வதை போல, அப்ப நீங்க 4,000 பேரை மீட்டீங்கன்னா மீதி இருக்கிற 35,000 பேரை மீட்டவன் யாரு? 35,000 பேரினுடைய உயிரை காப்பாற்றியவர்கள் யார்? அருந்து தொங்கிய மின்கம்பிகளை செப்பனிட்டவர்கள் யார்? அதில் உயிர் பாதிப்பு ஏற்படாமல் தடுத்தவர்கள் யார்? இடிந்து விழுந்த கட்டடங்களிலிருந்து உயிர்களை மீட்டவர்கள் யார்? இந்த கேள்விக்கு அந்த அம்மா பதில் சொல்லுவான், ஒரு மாநில அரசு முறையாக செயல்பட்ட காரணத்தால் தான் இந்த அளவுக்கு பாதிப்பு தடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் போல பேசுகிறார் நிர்மலா சீதாராமன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு. இப்ப ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து முன்கூட்டியே 900 கோடி கொடுத்துட்டோம், இந்த 6,000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க அதுலயே கூட எள்ளி நகையாடுவதை போல ஒண்ணு சொல்றாங்க. இந்த சீட்டு கட்டு போல பிரிச்சு காமிக்கிறதுக்கு போஸ்ட் எல்லாம் கொடுக்குறீங்களா? அது மாதிரி இல்லாம மோடிஜி எல்லாருக்கும் வங்கி கணக்கு உருவாக்கி இருக்கிறாரு, அந்த வங்கியில வந்து வர வச்சிருந்தா வெளிப்படைத்தன்மை இருந்திருக்கும்ல, அது நேர்மையா பாக்கலாம்ல, ஏன் வங்கியில வர வைக்காம அந்த 6,000 ரூபாய கையில கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரம்மி ரவியினுடைய உறவினர் தானே, அதனால சீட்டுக்கட்டு மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களுடைய எண்ணம் செயல்பாடு எல்லாம் சூதாட்டத்தை நோக்கி தான் இருக்கும். ரம்மி ரவிக்கே அவர் உறவினர், ஒரே சித்தாந்த கொள்கை உடையவர்கள், ஒரே வீட்டில் வளர்ந்தவர்கள், ஒரே பாலபாடத்தில் பயின்றவர்கள். அதனால அவரு ரம்மிக்கு ஆதரவா இருக்க மாதிரி நம்ம எப்பவுமே சீட்டு கட்டுன்னு பேசுது. நான் என்ன கேட்கிறேன், வங்கியில அந்த பணத்தை செலுத்தினா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி அதுல ஒரு 500 ரூபா அந்த கண்ணீரிலும் உப்படிப்பதற்கு நீங்க இதை வங்கியில செலுத்த சொல்றீங்க. இன்னொன்று, வங்கிக்கு போனா இந்த பணத்தை எடுத்துட முடியுமா? ஏற்கனவே வங்கி வாசலில் 1,000 உயிர்களை குடித்த அரசு இந்த அரசு என்பதை மக்கள் மறந்து விட்டார்களா? இதுதான் சரியான நடவடிக்கை. மக்களிடத்திலே மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக அரசு அதிகாரிகள் மூலமாக நேரடியாக போய் சேர்ந்திருக்கிறது. வங்கி கணக்கில் வரவு வைத்திருந்தால் அதுல ஒரு 20% ஒன்றிய அரசு தின்று தீர்த்திருக்கும். கண்ணீர்ல உப்பெடுப்பதற்காக நிர்மலா சீதாராமன் இதை பேசுகிறார். எனவே மக்களுடைய கண்ணீரில் உப்பெடுக்கிற ஒரு அரசு இந்த அரசு என்பதற்கு இதை விட சான்று ஒன்றும் இல்லை. ஆனா இன்றைக்கு மக்களுக்கு 6,000 ரூபாய் முழுமையாக 1 ரூபாய் குறையில்லாம போய் சேர்த்திருக்கிறது இந்த அரசு. வங்கி கணக்குல சேர்த்திருந்தா 20% நீங்க தின்று தீர்த்துட்டு 80% தான் மக்களுக்கு கொடுத்துருப்பீங்க, அதுவும் உடனடியா கொடுத்துருக்க மாட்டீங்க, 1 மாசம் இடைவெளி. அது வரைக்கும் அந்த பணம் ரோல் ஆகி உங்களுக்கு வட்டி குட்டி போட்டிருக்கோம், உங்களுக்கு அது பயன் தந்திருக்கும், அதற்காக இந்த பணத்தை வங்கியில் செலுத்த வேண்டும் என்கிறார். ஆனால் மக்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இந்த நிவாரணம் என்பது மக்களுக்கு முறையாக சென்று சேர்த்திருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய நற்பெயரை சேர்த்திருக்கிறது. கடந்த 8 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு கேட்ட அந்த நிதியை காட்டிலும் 4% தான் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. 4% என்பது ஒரு 5,000 கோடி அந்த ரேஞ்சு தான் வருது. ஆனால் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த புயலுக்கு அந்த வெள்ளத்திற்கு 22,000 கோடி ஒதுக்கியதாக சொன்னீங்க. ஒரே ஆண்டில் இவ்வளவு தொகை ஒதுக்கப்படுது, ஆனால் 8 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு அந்த தொகை கூட ஒதுக்கப்படவில்லை என்பது ஒரு மகி தகவலா இருக்கு. அதே போல நிர்மலா சீதாராமன் வானிலை மையத்தை சொல்லி தமிழ்நாடு அரசை குறை சொன்னார். வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அந்த தகவல் என்பது முதலமைச்சர் சொன்னதுதான் சரி, நாங்கள் சொன்னது தப்பு என்பதை நிர்மலா வாயாலே அவரே சொல்லியிருக்கிறார் என்பதையும் கோடிட்டு நீங்க காமிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சி கலந்துள்ள நிறைய தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. Thank you.